Hi, hello friends. Welcome or welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் ரொம்ப அழகா கியூட்டா யூனிக்கா ஒரு ஷாப்ல ஹோம் கூட்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்ல நம்ம வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஷாப்புக்குள்ளே என்ட்ரு ஆனதும் இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரிவே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எப்படி ஷோ கேஸில் வைக்கிறது அந்த மாதிரி ஷோ பீசஸ்லாம் நிறைய இருக்கும். அண்டு இப்போது இங்கே சம்மர்ன்றதுனால ஃபுல்லாக பிளான்ஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் முன்னாடியே வச்சுருவாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமுமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வீட்டில் வாங்கி வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ணா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டனில் வைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ். இந்த கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்கிறவங்க வீட்டிலலாம் நம்ம வெளியே வைப்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ஐட்டம்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சோஃபா மேலே கவுச் மேலே த்ரோஸ்னு போடுவோம் இல்லையா, ஸோ அது மாதிரியான ஐட்டம்ஸ் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம். ஸோ இந்த செக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமை எப்படி அழகாக வச்சுக்கணுமோ என்ன மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி அழகாக வச்சுக்கலாமோ அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இங்கே வந்து தான் மேக்ஸிமம் வந்துட்டு எல்லோரும் வாங்குவாங்க. அந்த கண்டிப்பாக எல்லா பீசஸும் இந்த சர்வ் வேர்லாம் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஃபர்னிச்சர்ஸும் நல்லா கிடைக்கும். அண்ட் லிவிங் ரூம் பெட்ரூமுக்கு தேவையான எல்லா லேம்ப்ஸ் அதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பீன் பேக்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதில் ஓட்டோமேன் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸோட டாய்ஸ் அது மாதிரி தேவையில்லாத சும்மா மிஸ்லேனியஸ் திங்ஸ்லாம் நம்ம வந்து உள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இது பாருங்கள், இதுதான் நம்மளோட லேடிஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஏரியா. ஸோ இது வந்துட்டு இந்த பாட்ஸ் அண்ட் பேன்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக எல்லாமே அழகாக கிடைக்கும். ஸோ நம்ம வாங்குறதுன்னு ஆச்சு அப்படின்னா ரொம்ப க்யூட்டாக டிஸ்பிளேயில் வச்சோம் அப்படின்னாலே அதுவே அழகாக இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸாக நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது, பட் ஸ்டில் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால நான் இதை எடுக்கல. பட் இந்த மாதிரி ஃப்ரையிங் பேன்ஸ் அதாவது குக் பண்ணுறதுக்கு பொரியல்லாம் நம்ம செய்வோம் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும்னு இதை நான் வாங்கியிருந்தேன். நான் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் நான் வாங்க வந்தேன், பட் ஸ்டில் ஷாப் அப்படியே நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடித்தோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஐட்டம் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு இவ்வளோ நேரம் ஷாப்பிங்காக அப்படிலாம் யோசிச்சிடாதீங்க. டெஃபினட்டாக நம்ம எங்கே போனாலும் விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ இதெல்லாம் வாங்கி இப்படி வச்சா இப்படி அழகாக இருக்கும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றதுனால ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். எனக்கு வந்து பொதுவாகவே இந்த சிராமிக் பேன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டாலே எனக்கு ரொம்ப கண்ணாக இருக்கும். பட் சிராமிக்கில் இது நான்ஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாமே அப்படின்ற ஒரே காரணத்தினால நான் அதை எடுக்கல. அண்ட் நமக்கு வந்து இன்னொன்று ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உடன் கட்டிங் போர்ட்ஸ். இந்த உடன் கட்டிங் போர்ட்ஸை பார்த்துட்டாலே ஒரு டெம்டேஷன் வந்து ரொம்ப எல்லாருக்குமே இப்போ வந்து க்ரேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கட்டிங் போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்கச்சக்கமாக இருந்தது. ஒன்று ஒரு ஒரு டிசைனில் ஒரு ஒரு மாதிரி இருந்தது, ஒரு ஒரு உட்டும் இருந்தது. ஸோ எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு சாப்பிங் போர்டு வாங்கிட்டதுனால என்னால் இது வாங்க முடியல. அண்ட் எனக்கு இப்போ தேவையும் படாததுனால நான் இங்கே எதுவும் வாங்கலை. ஸோ கண்டிப்பாக நான் இந்தியா போனேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உடன் சாப்பிங் போர்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வருவேன். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்ஸ். மெஷரிங் கப்ஸு இந்த மாதிரி ஒரு ஜாரில் அவங்களாவே ஒரே இதில் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறதுனால ஒரே இடமா நமக்கு வந்து அடங்கிடும். அண்ட் இதெல்லாமே செராமிக் பேன்ஸ், அதாவது நம்ம பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிளாஸ்வேர் அண்ட் பவுல்ஸ் கூட இருக்குது. இந்த சைடில் ஹேங் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கிங்க்கு தேவையானது, அப்புறம் சின்ன சின்ன கரண்டி அந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க. அதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுற திங்ஸாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரண்டி ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கிறது. யூஎஸ்க்கு வந்தால் இந்த வ்ளாக்ஸ் குக்கிங் சேனல் வச்சுருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு சூப்பராக ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு திங்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்கும் அழகழகாக. இந்த கிளாஸ் பாட்டில்ஸை பார்த்துட்டாலே ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்ணுறவங்களுக்குலாம் கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த மாதிரி கிளாஸ் பாக்ஸில் வுட் லிட் போட்டிருக்கிறது இன்னும் க்யூட்டாக அழகாக இருக்குது.
இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் இல்லாமல் இந்த விக்கர் பேஸ்கெட்ஸ், அதாவது இப்போ வந்துட்டு பெட்ரூமில் இல்லை பாத்ரூமில் இல்லை நம்ம செடி வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விக்கர் பேஸ்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. விக்கர் பேஸ்கெட்ஸ் வந்து நம்ம டவல்ஸ் அதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, நம்ம கபோர்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விக்கர் பேஸ்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட் க்யூட்டாக இங்கே இருந்தது. இந்த கடையில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கர்ஸும் நிறைய இருந்தது, அண்ட் ஆல்சோ வால் டெக்கர் அப்படின்ற தனியாக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்டு வால் ஷெல்ஃப்ஸ் அதெல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் டேபிளெல்லாம் எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்கணும், அதுக்கான தேவையான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் எவ்வளோ ஐட்டம் இருந்தாலும் எங்கே என்னெல்லாம் இருந்தாலும் நம்ம வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் மேலே மட்டும்தான் கண்ணாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சைடில் எங்கேயாவது ஒன்று ரெண்டு பேன் பார்த்துட்டா கூட நான் வந்து அதை எடுத்து பார்த்துட்ருப்பேன். அண்ட் இது பாருங்கள், இந்த பொட்டேட்டோஸ்லாம் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு பேன். இதெல்லாம் நம்ம ஊர்லேயே வந்துட்டு இந்த ஒமேகா ஷாப் அப்படின்ற ஒரு சென்னையில் ஒரு ஷாப்பில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட்லாம் நம்ம இங்கேருந்து தான் வந்து எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் $10 தான் போட்டுருங்க, அதாவது 800 rupees போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் ஆனியன் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஸ்டெப் ரேக், அப்புறம் டிஷ்யூ ஹோல்டர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே இருக்குது. அண்ட் வுட்டிலேயே கூட ஃப்ரூட் பேஸ்கெட்ஸ், அப்புறம் ஃப்ரூட் வந்துட்டு இப்போ வாழைப்பழம் தொங்க விடுற மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. இன்னும் நிறைய ஸ்டெப் ரேக்ஸ், அதாவது நம்ம வந்து ஸ்பைசஸ்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக வைக்கணும், இல்லை பிளேட்ஸ்லாம் வைக்கணும், அந்த மாதிரியான ரேக்ஸ் அதெல்லாமே இன்னும் அழகாக இருந்தது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான இந்த பெட் ஸ்ப்ரெட் அண்ட் பில்லோஸ், சோஃபாஸ், அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனில், அவங்களுக்கு பிடிச்ச ப்ரிண்ட்ஸில் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஆக்டோபஸ் அண்ட் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே கூட பில்லோவாக இருந்தது. பில்லோ கம்ஃபர்ட் அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஹேண்ட்பேக்ஸ், அப்புறம் அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அதெல்லாமே கூட இருந்தது.
இந்த மாதிரி வால் டெக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸை கரெக்டாக பார்த்து அங்கங்கே அதுக்குன்னு வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் வீடு. ஸோ மேக்ஸிமம் யூடியூபர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற டிப்ஸ்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். க்யூட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். அண்ட் வாவ், இங்கே பாருங்கள், இதெல்லாமே ஃபுல்லாக செராமிக்கான ஐட்டம்ஸ் தான். செராமிக் குக்வேர்ஸ் கிடையாது, ஸ்டோரேஜ் வேர்ஸ், அதாவது நம்ம காஃபி, டீ பவுடர், சுகர் அது மாதிரி செட்டாக வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. அது மாதிரி பல ஐட்டம்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. சே, ஒன்று ஒன்று பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எனக்கு வந்து எப்போவுமே இந்த டீ பாட்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை வாங்கி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஸோ அதனால் நான் வந்துட்டு விட்டுட்டேன். ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணணுன்றதும் எனக்கு வந்து ஒரு ஆசை. இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் உட்டில் இருக்கிறதுனால எனக்கு இது மேலே ஒரு பயங்கர கண்ணாக இருந்தது, ஆனால் நான் இதை கண்ட்ரோல் பண்ணி நான் எடுக்காமல் எப்படியோ வந்துட்டேன்.
திரும்ப நம்ம முன்னாடியே வந்துட்டோம். முன்னாடி இருக்கிற செக்ஷன் அகெயின் பார்த்திங்கன்னா இந்த பாட்ஸ் பிளான்ஸ் அதெல்லாம் வந்துட்டு எப்படி அழகாக வைக்கணும் அப்படின்றதுக்கான திங்ஸ் எல்லாம் தான் இருக்கும். கார்டன் ஏரியாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி முன்னாடி கார்டன் ஏரியாவை எவ்வளோ அழகாக வச்சுக்கிறது, அண்ட் இந்த மாதிரி வீடு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரியான கார்லன்ஸ்லாம் வச்சு அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மெயின்டைன் பண்ணவே தேவையில்லை. ஸோ அது மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இங்கே எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக கிளியரன்ஸ் ஏரியா. நம்ம எங்கே போனாலும் இந்த வுட்டன் ஷாப்பிங் போர்டு அதுதான் நம்மளுக்கு மெயின் கண்ணாக இருக்கும். கிளியரன்ஸ் சேல்னால் வந்துட்டு நல்லாவே சூப்பராக ரேட் வந்துட்டு கம்மியாக கிடைக்கும். இப்போது $18 $20 இருக்கிறது $12 கிடைக்கும். நல்ல நல்ல டீல்ஸ் இருக்கும். ஸோ பட் ஸ்டில் எதாவது நீங்கள் வந்துட்டு மேபி சில இடத்துல சில ப்ராடக்ட்ஸில் எங்கேயோ உடஞ்சியோ இல்லை எதாவது ஸ்க்ராச்சஸோ இருக்கிறதுக்கான சான்சஸோ இருக்கும். நம்ம பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த கேக் டேபிள் இது எல்லாமே கூட வந்துட்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. $12 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் அதாவது சுகரோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் வந்து செராமிக்கில் இருந்தது. அதுவும் க்யூட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு டீ சர்வர் நம்ம காஃபி டீ ஏதாவது நம்ம சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஹாட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய ஹாட் பேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப அழகாக க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம எங்கே போனாலும் இந்த ஷாப்பிங் போர்டை எடுத்துக்கிட்டே தான் சுற்றிட்டு இருப்போம். ஐயோ எப்படியோ வாங்கிடணும் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் நான் வந்து எடுத்து வச்சுட்டே சுற்றிட்டு இருந்துட்டு கடைசியாக எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு வந்துடுவேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன டீ பாட்ஸ் வந்துட்டு எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹாட் வாட்டர் மட்டும் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு இது வாங்கணும் அந்த மாதிரிலாம் யோசிப்பேன். பட் ஸ்டில் அது வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறதுனால அந்த டீ பாட்ஸ் அப்படின்னாலே எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஒரு நம்ம பாருங்கள் குழந்தைங்களை கூட பாருங்கள் கண்டிப்பாக டீ பாட்ஸ் வச்சு தான் விளையாடிட்டு இருப்பாங்க. பட் விளையாடுறதுக்கு வேணால் யூஸ் ஆகும், நம்ம நிஜமாலுமே லைஃப்பில் வந்துட்டு அவ்வளோவா யூஸ் ஆகாது. அகெய்ன் இது வந்து ஒரு ஸ்பூன் ஹோல்டர் தான். அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எகெயின் கடையை திரும்பவும் ஒரு தடவை நான் வந்து ரவுண்ட் அடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் பார்த்ததே திரும்ப பார்க்க போகிறீங்க. ஏன்னா ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கோசரம் நான் இன்னொரு ரவுண்ட் அடிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியாவில் கவர் ஆகலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கவர் பண்ணேன். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிய போகுது. ஸோ இன்னும் இது மாதிரியான ரொம்ப அழகழகான விஷயங்கள் என்னென்ன இங்கே இருக்கோ அதெல்லாம் நான் வந்து வீடியோவில் போடுறேன். நம்மலாம் நம்ம ஊரில் இருக்கிறவங்களும் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான். பை. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோட எண்டில் வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் என்ன இருக்கோ அதையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். பை. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.